அடுத்து பயிற்சி 3.18 எட்டாவது கணக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா, பி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா 0 சைன் தீட்டா எனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ என நிரூபிக்க. இங்கிலீஷ் மீடியத்தில் ஏ ஒரு மேட்ரிக்ஸும் பின்ற மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. வி ஹவ் டு ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ முதல்ல ஐ என்ன என்னென்னு பார்ப்போம். ஐ அப்படின்னா அலகு அணி, இது வந்து 1 0 0 1 அப்படின்னு எழுதலாம். யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இதுவே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 0 0 0 1 0 0 1. அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ்னால் அலகு அணினா இந்த டயக்னலில் மூளை விட்டத்தில் ஒன்றுன்னு இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் 0. சரி, இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது ஏ வந்து ரெண்டு முறை பெருக்கணும்னா ஏ ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அணி ஏ ஆனது காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. இன்னொரு அணி ஏ எடுத்து எழுதுறோம், காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. இப்போ இந்த அணியை பெருக்கணும்னா எப்படி பெருக்கணும் பாருங்கள். முதல் அணியில் ரோவை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் காலமும் எடுத்துப்போமா. இப்போ இந்த ஒரு ரோவை எடுத்து இந்த ரெண்டு காலத்து கூடவும் பெருக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. மறுபடியும் இந்த ஒரு ரோவை எடுத்து இந்த ரெண்டு காலத்து கூடவும் பெருக்கணும். இது தேர்டு, இது ஃபோர்த்து. மல்டி பண்ணலாமா? இப்போ காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா 0 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்து எழுதியிருக்குமா. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இது ரெண்டு சேர்ந்து ஒரு செட்டு. இது முடிஞ்சுதா? அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் எடுத்து எழுதியிருக்கோம். அதே போல் இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமும் இங்கேயும் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமும் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ மல்டி பண்ணும்போது எப்படி மல்டி பண்ணும் பாருங்க. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் வேல்யூவையும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவும் பெருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கிற செகண்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ. இப்போ மல்டி பண்ணோம்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் கோய தீட்டா ப்ளஸ் 0 காஸ் கோய தீட்டா ப்ளஸ் 0. அடுத்து பாருங்கள், காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா இதுவும் 0. அப்போது 0 ப்ளஸ் 0. அடுத்து 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா இன்ட்டு 0 இதுவும் 0 0 ப்ளஸ் 0. 0 × 0 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது 0 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஆட் பண்ணோம்னா வெறும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். இங்கே 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்தது பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பியோட மதிப்பு பாருங்கள், சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா, சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இப்போ இதே ரெண்டு முறை எடுத்து பெருக்கணுமா. சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. பெருக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ரோ எடுத்துக்கிறோம், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம் எடுத்துக்கிறோம். இப்போ மல்டி பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேம் மறுபடியும் இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற செகண்ட் காலம் கூட மல்டி பண்ணுறோம். அடுத்து
இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. பெருக்கும்போது எப்படி பெருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து தனியாக எழுதிக்கலாம். சைன் தீட்டா ஜீரோ, சைன் தீட்டா ஜீரோ, சைன் தீட்டா ஜீரோ, இந்த ரோவும் இதுவும் பெருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற போ இங்கே இருக்க எந்த எந்த இதில் இருக்கோ அதே போல் எடுத்து எழுதிக்கலாம். சைன் தீட்டா ஜீரோ. அடுத்து அடுத்த ரோ சைன் தீட்டா ஜீரோ, இந்த காலம் ஜீரோ சைன் தீட்டா, காலம் காலம் போல எழுதிப்போம். செகண்ட் ரோவில் ஜீரோ சைன் தீட்டா, சைன் தீட்டா ஜீரோ. மறுபடியும் ஜீரோ சைன் தீட்டா, ஜீரோ சைன் தீட்டா. தனியாக இது போட்டு காட்டிக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டு காட்டுறோம். இப்போ இது வந்து பெருக்கி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ கவனிங்க, இப்போ மல்டிப்பிள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட்டு டேர்மு மல்டி பண்ணுறோம், இங்கே இருக்கிற செகண்ட் டேர்மு செகண்ட் டேர்மு மல்டி பண்ணுறோம். அதே போல் தான் சரி. இப்போ பெருக்கும்போது பெருக்கி போடலாம் பாருங்கள். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஜீரோ இன்ட்டு ஜீரோ, ஜீரோ தான், ப்ளஸ் ஜீரோ. மறுபடியும் சைன் தீட்டா இன்ட்டு ஜீரோ பாருங்கள், சைன் தீட்டாவும் ஜீரோவும் பெருக்கிறோம், ஜீரோ. ஜீரோவும் சைன் தீட்டாவும் பெருக்கினா ஜீரோ தான். அப்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. அடுத்து ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ரோ ஜீரோ இன்ட்டு சைன் தீட்டா ஜீரோ, சைன் தீட்டா இன்ட்டு ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே ஜீரோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். பேட் பண்ணோம்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஜீரோ, இதுவும் ஜீரோ, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ நமக்கு ஏ ஸ்கொயருக்கு மதிப்பும் கிடச்சிடுச்சு, பி ஸ்கொயருக்கும் மதிப்பு கிடச்சிடுச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஐ அதாவது 1001 வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏ ஸ்கொயரில் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஜீரோ, ஜீரோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. எடுத்து எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஜீரோ, ஜீரோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து பி ஸ்கொயரோட மதிப்பு. மேட்ரிக்ஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா ஜீரோ, ஜீரோ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஜீரோ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆட் பண்ணுங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேமும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேமும் ஆட் பண்ணோமா, அப்புறம் இங்கே இருக்கிற செகண்ட் டேமும் இங்கே இருக்கிற செகண்ட் டேமும். அதே போல் செகண்ட் ரோவில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் என்ன இருக்குது பாருங்கள், ஜீரோ, இங்கே ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. இப்போ செகண்ட் ரோ வந்துடலாம், ஜீரோ ப்ளஸ் இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு ஒன்று. ட்ரிக்னாமெண்ட்ரியில் இதுதான் பேசிக் ஃபார்முலா. முக்கோணவியலில் இதுதான் முக்கியமான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெண்ட்ரி லெசனில் எடுத்திருக்கோம். இப்போ மறுபடியும் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்கும்போது இதை டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று. அப்போ இதை 1001 எழுதிக்கலாம். ஒன் இது ஜீரோ தான், ஜீரோ இங்கேயும் ஜீரோ, இதையும் ஆட் பண்ணால் மறுபடியும் ஒன்று. இப்போ இதுதான் ஐ. ஹென்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ, ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thank you. Thanks for watching. Please subscribe our channel.